ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் வந்து அல்சர் அப்படின்னா என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அல்சர் அப்படின்னா என்ன, நம்ம வயிற்றுலேயோ இந்த குடலையோ ஏற்படுற இந்த புண் அப்படி தான் அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அல்சர் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில் வந்து அதிகமாக ஒரு ஆசிட் செக்ரீட் ஆகும். ஸோ HCl இதை வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம வயிற்றில் வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த நம்ம ஸ்டொமக் மேலே உள்ள லேயர் தான் மியூக்கோசா லேயர் அப்படின்ற ஒரு லேயர் நம்ம ஸ்டொமக் மேலே இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு அடைஞ்சு இந்த மியூக்கோசா லேயர்லேருந்து அந்த HCl வெளியே வந்துச்சுன்னா, இது வந்து நம்ம வயிற்றில் வந்து ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்தி ஸோ வந்து இந்த புண் ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசனாக அல்சர் வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. தென் வந்து பாக்டீரியா, சில பாக்டீரியா வந்து இந்த வயிற்று புண்ணை காஸ் பண்ணுது. இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி, எச் பைலோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியா வந்து நம்ம ஸ்டொமக்கில் போச்சுன்னா இது வந்து நமக்கு அல்சர் காஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது யார் ஏற்கனவர் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இப்போ வந்து வலி இருந்தால், சின்னதாக வலி இருந்தாலே பெயின் கில்லர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த பெயின் கில்லர் எடுக்கிறவங்களுக்குலாம், அதிகமாக பெயின் கில்லர் எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த அல்சர் வர அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அல்சரில் வந்து பல வகைகள் இருக்குது. நம்ம வயிற்றில் எந்த இடத்துல ஏற்படக்கூடிய புண்ணை, இந்த எங்கே ஏற்படுது அப்படின்ற அந்த புண்ணை வச்சு பல வகையாக இந்த அல்சரை வந்து பிரிக்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போகிற வழி, இதை தான் ஃபுட் பைப் ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈசோஃபேகஸோட ஸ்டார்டிங்கில், அந்த ஈசோஃபேகஸ் ஸ்டொமக்கோட ஸ்டார்டிங்கில் ஏற்படுற அல்சரை வந்து ஈசோஃபேஜியல் அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த ஸ்டொமக்கில் ஏற்படக்கூடிய அல்சரை வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த வயிற்றோட எண்டில், தென் அந்த குடல் ஜாயின் ஆகிற இடத்துல அல்சர் ஏற்பட்டுச்சுன்னா இதை வந்து டியோடினல் அல்சர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த அல்சர் வந்தால் நீங்கள் சிம்டம்ஸ் இது எப்படிலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு வயிற்றுச்சலாக இருக்கும். வயிற்றுச்சலோ இல்லை நெஞ்செரிச்சல் ஏற்பட்டால் இது வந்து அல்சருக்கான ஒரு அறிகுறி. நீங்கள் எதாவது சாப்பிடும்போது உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், உங்கள் வயிற்று அந்த ஆசிட் ரிஃப்ளெக்டால தான் உங்களுக்கு வந்து இந்த வயிற்றுச்சலோ இல்லை நெஞ்செரிச்சலோ ஏற்படுது. ஸோ இதுதான் வந்து பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜ் ஆஃப் அல்சர். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ஏற்படுற ஃபுட்ஸை வச்சு இதை நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிடலாம். ஸோ இன்னும் இது போக போக பார்த்தீங்கன்னா தான் வயிற்று புண்ணாக இருந்துடும். ஸோ இது வயிற்றில் ஒரு புண்ணாக இருந்தால் ஈஸியாக கொஞ்சம் மெடிக்கேஷன்லாம், இல்லை அதிகமாக புண்ணாச்சுன்னா இது வந்து லைக் ட்ரீட்மெண்ட், அதை வந்து மறுபடியும் நார்மல் கொண்டு வரதுக்கே வந்து ஒரு சில மந்த்ஸ் கூட ஆகலாம். ஸோ இது எதனால், என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வலி இருக்கும். இந்த வயிற்று புண் இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு போய் உங்கள் வயிற்றில் விழுந்த டச் ஆன உடனே உங்களுக்கு வந்து அந்த ஆசிட்னால உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிற்று வலி, இதை வந்து கேச்சிங் பெயின் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உங்கள் வயிற்றை இறுக்கி பிடிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு வலி இருக்கும். தென் வந்து உங்களுக்கு நாசியா, வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு வந்து வாமிட்டிங்கும் அதிகமாக இருக்கும். தென் வந்து உங்களுக்கு வந்து பசி இருக்காது. இந்த அல்சரிக்கவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பசியும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக, நம்ம எப்பயுமே வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரியே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது எதனால் வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அன்ஹெல்தி டயட், இப்போ வந்து லைக் இந்த மாடர்ன் டேஸில் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்றது வந்து ஒரு ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது எதனால் வருது ப்ராப்பராக, மோஸ்ட்லி இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசனாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து 8 hours கேப் கழித்து அதுக்கடுத்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்றீங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் மிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு அல்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வயிற்றில் உள்ள ஆசிட் வந்து ரொம்ப நேரம் அவங்க வயிற்றில் இருக்கிறனால அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. தென் வந்து இப்போ இந்த ஐடி, இந்த மார்னிங் நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இப்போ வந்து காஃபி, லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும், லைக் காஃபியை வந்து அடிக்கடி லைக் 10 minutes ஒரு வாட்டி காஃபி குடிக்கிறவங்க அப்படின்லாம் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுது. இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. ஸோ இந்த அல்சரை வந்து நீங்கள் எப்படி ட்ரீட் வராமல் தவிர்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி டயட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். டைம் டைமுக்கு வேலை வேலைக்கு நீங்கள் வந்து வயிற்றுக்கு ரொம்ப கேப் விடாமல் நீங்கள் கரெக்டான ஒரு டைமில் சாப்பிட்றது வந்து ரொம்பவும் ஒரு நல்லது. இது மூலயமா நீங்கள் அல்சரை தவிர்க்கலாம். தென் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ சப்போஸ் இப்போ உங்களுக்கு இந்த அல்சர் வந்துடுச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த மில்க் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி அதிகமாக ஆசிட் உள்ளதோ, அதிகமாக இந்த ஆசிட் ஜூஸஸ், இந்த கார்போனேட்டட் ஜூஸஸை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இது நீங்கள் என்னென்ன அல்சர் இருக்கும்போது என்னென்ன சாப்பிடணுமோ, இந்த மாதிரி நீங்கள் ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம், இந்த ஓட் மீல் மாதிரி எடுத்துருக்க மூலியமாக நீங்கள் வந்து இந்த அல்சரை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம். தேங்க்யூ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. பை பை.